பொதுவா சொல்ல போனா ரோடுகள் எல்லாம் மோசமா போச்சு. வாழைகள் களக்காடு பகுதியில் ஏராளமான லட்சக்கணக்கான வாழைகள் போயிடுச்சு. அங்கங்க பக்கத்துல இருந்த தென்னை மரங்கள்லாம் போச்சு. இதுக்கெல்லாம் நஷ்டஈடு அரசாங்கத்திட்ட கேட்டிருக்கோம். அதோட மட்டும் இல்ல, இந்த பாலம் கட்டினது ஒரு விதம் சொன்னோம், அதாவது நபார்டில் கட்டியிருக்காங்க, திருக்குறுங்குடி பேரூராட்சியில், அதாவது ஆபரம் தலையில். அது வந்து ஒரு வருஷம் தான், இதான் 40 லட்சத்தில் கட்டினது. கரெக்டாக 2014 டெண்டர் கொடுத்து 2015 முடித்தாங்க. ஒரு வருஷத்தில் உடஞ்சிருக்கு. அதுக்கு இன்ஜினியர் தான் பிளான் போட்டிருப்பாங்க, கான்ட்ராக்ட் தான் கட்டியிருப்பாங்க. ஆனால் இவ்வளவு மோசமாக கட்டினதுனால அந்த மக்கள் இப்போ ரெண்டு பக்கம் போக முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படி தான் எல்லா பாலமும் இருக்குது. அரசாங்கம் இதுக்கு வந்து ஒரு என்கொயரி போட்டு யார் தவறு செய்தாங்களோ அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்ல வேண்டியிருக்கேன். நிவாரணப் பணிகள் அதுதான் உங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் சேதம் வந்து மின் கம்பங்கள், எல்லா இடமும் உள்ள மின் கம்பம் போயிடுச்சு. அந்த மின் கம்பம் விவசாயிகள் வாழை டவர் எல்லாம் போயிடுச்சு. ஆனால் மக்களுக்கு இன்னும் கரண்ட் வரல, இன்னும் 4 நாள் 5 நாள் ஆகுங்கிறாங்க. மக்கள் குடிப்பதற்கு தண்ணி, குளிப்பதற்கு தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அதுதான் மெயினாக இருக்குது. ஏன்னா அரசு விடுதலை விட்டுருக்காங்க, 3-4 நாள் அங்கே விடுமுறை நாள் ஆக்கிட்டாங்க. பட் வேலை நடக்காது, நம்ம குறை சொல்லக்கூடாது, வேகமாக நடக்கணுங்கிறது தான் நமது கோரிக்கை. மத்திய அரசாங்கம் இன்னும் வாயை திறக்கலையா? எங்கே அந்த கன்னியாகுமரியில் உள்ள அமைச்சர் இங்கே இல்லை, இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அவர் ஈரான்லேயே எங்கே இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. சீதாராமன் நாளைக்கு, அதாவது நிர்மலா சீதாராமன் நாளைக்கு வர்றதா சொல்கிறாங்க, வர்றாங்களா இல்லையான்னு தெரியல. உடனடி நிவாரணம் இன்னும் எதுவுமே கொடுக்கல, ஆய்வு செய்து கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசில் இன்றைக்கி நான் ஏற்று பார்த்துட்டு வந்தேன், எங்கள் எம்எல்ஏகள் எல்லாரும் வந்திருந்தாங்க. இன்றைக்கி மாநில தலைவர் திருநாவுக்கரசு வராரு. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுப்போம், மாநில அரசுக்கும் அழுத்தம் கொடுப்போம்.